Hi, hello everyone. Welcome back to my channel, MahaVinod. நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. ஸோ இந்த வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னா, ஸோ நான் பொள்ளாச்சிலேருந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. ஸோ சாட்டர்டே மார்னிங் ஒரு 6 o'clockல தான் நாங்கள் கிளம்பினோம். ஸோ 6 o'clock ஏர்லியாக கிளம்பிட்டா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு மார்னிங் 6 o'clock ஏர்லியாக கிளம்பியாச்சு. ஸோ போகும்போதே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறனால, ஸோ வரும்போது வந்துட்டு சண்டே கிளம்புனா வந்து தீபாவளி டைமில் எல்லாருமே சண்டே தான் கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சாட்டர்டேவே கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு வரவழையில் தெரியும். ஸோ ஃபுல்லாக அந்த கோகோனட் ட்ரீ அந்த சீனரிஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ மார்னிங் வந்து 6 o'clock 5:40 அப்படி கிளம்பிட்டோம். ஸோ அப்போ கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, அப்புறம் போக போக நல்லாவே வந்துட்டு வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ரோட் சைடில் வந்து இந்த ஹைவேஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். பொள்ளாச்சி டூ அந்த சென்னை ரோட்வேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த சீனரிஸ்லாம். ஸோ அதுக்கப்புறமே வந்து 5:45 கிளம்புறதுனால வந்து ஒரு 8:30 வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து நிறுத்திட்டோம். சேலம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ என் பையன் வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்படி நான் வந்து பூரி மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே 2 o'clock வந்து வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ வேறு எதுவும் பெருசாக வந்து எடுக்கல வ்ளாகு. ஸோ மார்னிங் 5:45 கிளம்பி ஈவினிங் ஒரு மத்தியான வாக்கில் ஒரு 2 o'clock வீட்டுக்கே ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் வந்து ஸோ நான் கொஞ்சம் வந்துட்டு அங்கேருந்து பொள்ளாச்சிலேருந்து கொஞ்சம் மிளகா அப்புறம் மளிகை சாமான்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மிளகாலாம் வந்து சரி கொஞ்சம் காய வைக்கலான்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஸோ ஆல்ரெடி வந்து சென்னையில் ரொம்ப மழை போல இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்துச்சு சண்டே மார்னிங் மட்டும். ஸோ அப்படியே வந்து காய வச்சலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடி வந்து காய வச்சுட்ருக்கோம். நான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே ஸோ அதெல்லாம் என்னென்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக காமிச்சிடுறேன். ஸோ அங்கே இருக்கிற பருப்பு புளி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால சரி கொஞ்சம் ரவை ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் சரி கொஞ்சம் வந்துட்டு அங்கே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இது தான் நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸு. ரவை ஸோ நான் ரவை இங்கேயே கிடைக்கும். ஸோ அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரவன்ட்டு சொன்னேன். ஸோ அவங்க இந்த ரவையும் எடுத்து கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சம்பா ரவை மயில் மார்க் சம்பா ரவை ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் பாசி பயிறு அப்புறம் கரம் மசாலா அரைக்க வேண்டியது இருந்தது. ஸோ அங்கே வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பட்டை லவங்கம் சோம்பு அந்த ஸ்டாரு எல்லாமே வந்துட்டு பிரியாணியெல்லாம் ஸோ எல்லாமே வாங்கிட்டு இருந்தாச்சு கரம் மசாலா அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு புளி இவ்வளோ தான். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் தான். அப்புறம் மிளகா ஆல்ரெடி நான் காய வச்சுருந்தேன் காமிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸு சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல்லாகவே எடிட்டிங் ஒர்க்ஸ்லேயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் கொண்டு போயிட்டு வந்த என்னோடய பேகை வந்துட்டு அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டைமே கிடைக்கல சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வந்துட்டு வீடியோஸ் வந்து லாஸ்ட் 2 days நான் வந்து போடவே இல்லை லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவ்வளோவா 2-3 days நிறைய கேப் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்து சாட்டர்டே வந்தனுமே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சண்டேயும் வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மண்டே மார்னிங் தான் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறமே தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஃப்ரீ டைம் 11:30. ஸோ அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே இதை அடுக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அன்பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் சாரீஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ பொள்ளாச்சி வீட்டில் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் சாரீஸும் அங்கே வச்சுருப்பேன். ஸோ அதனால் சரி ஓகே கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் சில சாரீஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த சாரீஸு. ஸோ ஒரு பட்டு சாரி அப்புறம் ரெண்டு நார்மல் சாரி. ஸோ இது ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஒரு அளவுலையாக வந்து அன்பேக் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கவரில் வந்து என்னென்னா, ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த க்ளவுஸு ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி அங்கே வச்சுருந்தாரு. ஸோ அது இப்போ தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து ஸோ இது வேணும்னு சொல்லிட்டு ஸோ நான் அங்கேருந்து இப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஐட்டம்ஸு. ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாக நான் அன்பேக் பண்ணி எல்லாம் முடித்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு நைட் வந்து ஒரு நாள் வந்து டின்னர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன டின்னர்னா, ஸோ சப்பாத்தியும் வெஜ் கோஃப்டாவும் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து மண்டே நைட்டு டின்னர் வந்துட்டு சப்பாத்தியும் வெஜ் கோஃப்டாவும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எப்படின்னு இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ தட் அது ஊர்னால் வந்துட்டு நல்லாவே வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி மாவு வந்துட்டு பிசைஞ்சிடுறாங்க. பிசைஞ்சு அதை சைடில் வச்சிடலாம்.
ஸோ நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு சப்பாத்தி மாவை பெனஞ்சு. ஸோ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி, ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பவுலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ ஒரு பவுலில் வந்து அதே பவுலில் வந்து கொஞ்சம் வந்துட்டு பொட்டேட்டோ மேஷ் பண்ணது, ஒரு ரெண்டு மூணு பொட்டேட்டோ நான் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் அது. அப்புறமேல் வந்து பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி. ஸோ பூண்டு பொடியாக நறுக்கினது, இஞ்சி பொடியாக நறுக்கினது, அதுக்கப்புறம் கேப்சிகம். ஸோ உங்களுக்கு என்ன காய் வேணுமோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வேணும்ன்ட்டு இல்லை, ஸோ எந்த காய் வேணுமோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பன்னீர் கூட போடலாம், கேபேஜ் கூட போடலாம், ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது மூணும் போட்டுக்கிட்டு, ஸோ கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் போட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் பிசைச்சு விடலாம். உப்பு போட்டு ஸோ நல்லா வந்து பிசைச்சு விடுங்க. நான் வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் கார்ன் மாவும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ காய் எது வேணால் எடுத்துக்கலாம், பட் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கும் வந்துட்டு அது நல்லாவே வந்து பைண்ட் ஆகி நல்லா கிடைக்கும், பொரிச்சு கிடைக்கும். ஸோ நான் வந்து அன்றைக்கி வந்து மற்ற காயெலாம் நிறையா எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ கம்மியாக எடுத்ததுனால கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான், எல்லா பால்ஸையும் வந்துட்டு நான் பொழிச்சு எடுத்தாச்சு, உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிட்டனையும் நம்ம வந்து நல்லா வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா அதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் வந்து இந்த இந்த பால்ஸை வந்து வெஜ் பால்ஸை வந்து போட்டுட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ ஒன்றுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயம், ஸோ பெரிய வெங்காயம் வந்து, ஸோ நான் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் அது ஒன்று போதும். ஸோ ஒரு வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். ஸோ வெங்காயத்துக்கு இந்த இது மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு வதக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம வந்து முந்திரி. ஸோ முந்திரி வந்து நான் வந்து ஒரு 8 முந்திரி எடுத்திருக்கேன், முழு முந்திரி, 8லேருந்து ஒரு 10 இருக்கும். ஸோ முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சி நல்லா வதங்கிட்ட பிறகு இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ நைஸாக ஸ்மூத் கன்சிஸ்டன்சி மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தனியாக இதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு வேற ஒரு கடாயில் மறுபடியும் நான் பட்டர் போடுறேன். போட்டு எல்லா ஸ்பைசஸ், ஏலக்காய், லவங்கம், பட்டை போட்டிருக்கேன். போட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி, அந்த பேஸ்ட் இருக்குல்ல, இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்சியில் இருக்கிறதையும் நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி வந்துட்டு நல்லா வந்து ஒரு 5 ஒரு 7 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்துட்டு கொதிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த மிளகாத்தூள் வாடை நல்லா போகணும். ஸோ நல்லா ஒரு 5-7 மினிட்ஸ் கொதிச்சிட்ட பிறகு, இப்போ கொதிச்சிருச்சு. ஸோ கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து வெஜ் பால்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜ் பால்ஸை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும். இந்த 5-7 மினிட்ஸ் இந்த கிரேவி கொதிச்சிட்ட பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ வெஜ் பால்ஸ் பொரித்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ போட்டு கொஞ்சம் அப்படியே வந்து கலரி விட்டுட்டு லைட்டாக அந்த பால்ஸ் உடையாத மாதிரி நல்லா கலரி விட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ இப்போ தூவும் போது இப்போ வந்து மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துலாம், இன்னும் வந்து நல்லா வந்து ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நான் சப்பாத்தி வச்சு நல்லா நான் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்தது இந்த கிரேவி. ஸோ கண்டிப்பாக இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர்.